boomers. Boomer, t-shirt and masks for men. Chai with Chithra. அதுக்கப்புறம் படம் எடுக்கிற சாதகமான சூழ்நிலை அமையலையா? மாறி இல்லை வேணாம்னு விட்டுட்டு ட்ரேட் மாறி போச்சு சார். அங்கே தான் அது பியூட்டி. திருட்டு மிஷினி வந்துடுச்சு. இப்போ மார்க்கெட்டுக்கு தேட்டருங்களெல்லாம் காம்போ டேக்ஸ் வந்துடுச்சு. தேட்டருங்களெல்லாம் கணக்கு ஒழுங்காக ப்ரொடியூசர்களுக்கு கொடுக்க முடியாத ஆகிப்போச்சு. ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் சம்பளம் ஏற்றினாங்க. இந்த காம்போ டேக்ஸ் வந்தோன்னா ஆர்டிஸ்ட் சம்பளம் ஏறி போச்சு. மதியொலி சண்முகம் அந்த காலத்தில் அருமையான ஆர்டிக்கல் எழுதினார். முன்னெல்லாம் ஒரு தேட்டரில் 100 ரூபா வசூல் ஆச்சுன்னு சொன்னால் 60 ரூபா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 40 ரூபா தேட்டருக்கு அப்படி ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த காம்பவுண்ட் டேக்ஸ் வந்தவொடனே என்ன ஆகிப்போச்சு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் கட்டிட்டு இருந்தோம். காம்பவுண்ட் டேக்ஸ் வந்தோடனே 5000 ரூபா டேக்ஸ் கட்டிட்டு எவ்வளோ ஒன்றா நீ விட்டுருட்டான். அந்த மத்திய உணவு திட்டத்துக்காக ஃபண்ட்ஸ் பத்தலைன்றதுனால செக்ரட்டரியேட் சிபாரிசு பண்ணி இந்த செட்டு தான் கொண்டாந்தாங்க. இது கொண்டாந்த உடனே காம்பவுண்ட் டேக்ஸ் வந்தோடனே ஆர்டிஸ்ட்டுங்க வந்து இஷ்டத்துக்கும் சம்பளத்தை ஏற்ற ஆரம்பித்தாங்க. எங்கேயோ போச்சு ஆர்டிஸ்ட் சம்பளங்கள். அது காற்று சம்பளம் ஏறணும்னு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகி நடிகர்களுக்கு அப்போல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் வந்தான்னா 2 பேர் வருவாங்க, சிவாஜி வந்தான்னா 2 பேர் வருவாங்க கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் 10 பேர் வர ஆரம்பித்தாங்க. சில பிரச்சனைகள் இருக்கும்போது தாங்கவே முடியல. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏறி போச்சு, ஃபிலிம் போயிடுச்சு, டிஜிட்டல் வேர்ல்டு வந்துடுச்சு, எடிட்டிங் மாறி போச்சு, ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கே டோட்டலாக மாறி போச்சு. இல்லை அப்போல்லாம் எடிட்டிங்னாக்கா சாயங்காலம் 5 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாங்க, நைட்டில் போய் லேப்பில் கொடுத்தோம்னா அடுத்த நாள் காலத்தில் ரஷ் பாத் இல்லாமல் இப்படி ஆட் ஆகிட்டே வரணும். எங்கள் முதலாளி சொல்லுவார், ஒரு நாளைக்கு இன்டோர் வந்து 1500 அடி கிராங்க் பண்ணு, அவுடோர் வந்து 1000 அடி கிராங்க் பண்ணு, 500 அடி 700 அடி டெய்லி எடிட்டிங் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இசக்கேவே திருப்பி படம் எடுக்க வந்தார். 30 நாளில் படம் எடுக்க முடியாதுன்னு திருப்பி போயிட்டார். அந்த ஓல்டு ஹோட்டல்ஸில் தங்கினார். நேரம் தான் கூட்டு பேசினார் முதலாளியும் இந்த மாதிரி 30 நாளால் உங்களால் படம்லாம் சத்தியமாக எடுக்க முடியாது, 9 மணிக்கெல்லாம் ஆர்டிஸ்ட் கரெக்டாக வரமாட்டாங்க, தப்பாக நினைக்காதீங்க, உங்களால் முடியாதுன்றவங்களுக்கு வாண்டா நான் போகிறேன்னு போயிட்டார் திருப்பி. அப்படி இண்டஸ்ட்ரி அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சின்னு ஆகிப்போச்சு பார்த்தீங்களா. அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தெரியாது. அதனால் வந்து யாரும் படம் எடுக்க முடியாத அளவுக்கு சூழல் வந்துடுச்சு. அதுதான் இண்டஸ்ட்ரி. நான் ப்ரொடக்ஷன் பாயா ஒர்க் பண்ணுற காலத்துலலாம் சிவாஜி எம்ஜிஆர் படங்கள் நான் 1.5 முத்தெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. யார் வேணால் ப்ரொடக்ஷன் பையா போகலாம், யார் வேணால் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகலாம், யார் வேணால் எந்த வேலை வேணால் பண்ணலாம். எம்பி சீனிவாசன் வந்த பிறகு தான் இந்த பெப்சியை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி கிராஃப்டுங்களுக்கெல்லாம் பலம் கொடுத்து 1-to-1 ஆக்கி யார் யார் எந்தெந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சிட்டு போனால் அவர் கம்யூனிஸ்ட் மைண்ட் இல்லையா, அந்த ஸ்டைலில் பெப்சியை மாற்றினார். அதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. யார் வேணால் எந்த வேலை வேணால் பண்ணலான்ற மாதிரி இருந்தது. இன்னொன்று ஸ்டுடியோக்குள்ளேயே அந்த காலத்தில் வேலை செஞ்சேன் சார். வெயில் காலத்துலலாம் அவுட்டோரு, மழை காலத்துலலாம் இன்டோரு. அப்படி ஒரு சிஸ்டம் வச்சு கால் ஷீட் வாங்கும்போது அப்படி தான் மாற்றுவோம். பெரிய சிவாஜி எம்ஜிஆர் இருந்தாக்க அவுட்டோர்னா கொடைக்கானல் ஊட்டியிருந்தால் வாங்குவாங்க. வெயில் காலமெல்லாம் வெளியே ஒர்க் பண்ணிவிட்டு மழை காலத்தில் நனையக்கூடாதுக்காக ஸ்டுடியோக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டுடியோங்களுக்கு வீடுகள் கட்ட ஆரம்பித்தாங்க. ஸ்டுடியோங்களில் ஃப்ளோருங்கெல்லாம் காலியாக ஆரம்பித்தது. முழுக்க ஒரு படத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணலாங்கிற இப்போ அவுட்டோரில் கொண்டு போன ஒரு உங்கள் டைரக்டர் பாரதிராஜா சார் தான். அப்போ ஆர்வம் வந்த புதுசு, ஆர்வம் ஃபிலிம் வந்த புதுசு போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி அருமையாக அந்த பண்ண அந்த சிஸ்டத்தை முழுக்க அவுட்டோரில் போகலாம் தைரியம் கொடுத்து பண்ணது அவர் தான், பாரதிராஜா சார் தான். கமல்ஹாசன் உங்களுக்கு நல்ல நெருக்கமான பழக்கம் உண்டு, அந்த மாதிரி ரஜினிகாந்தோட பழக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா சார்? ரஜினிகாந்தோடவும் சார் கமல்ஹாசன் வந்து ஒரு வார்த்தை சொல்லணுமா, அந்த காலத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு சிகப்பாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், ஆஜாரமாக இருக்கணும், கர்லி கிராப் போகணும், தமிழ் பேச தெரியணும், முன்னனு இருக்கணும், ஃபைட் தெரியணும், சாங் தெரியணும்னு தசப்பொருத்தமும் இருந்த கடைசி கமல்ஹாசன் ஒருத்தன் தான். அந்த ஸ்கூலினுடைய கடைசி வாரிசு கமல்ஹாசன் சார். அதுக்கப்புறம் வந்தவங்களை எப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எல்லாம் ஹீரோ வந்தாங்க. நான் சொல்கிறது ரைட்னு நினைக்கிறேன். ஏன்னா கமலுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்லை, கமலுக்கு இன்னோஸ் எவ்ரி திங். ஸோ தசப்பொருத்தமும் பொருந்திய கடைசி வாரிசு கமல்ஹாசன். அவர் ஒரு கிஃப்டட் பர்சன். சின்ன வயசுலேருந்தே வந்து ஏவிஎம்மில் புள்ள சூழி போட்டவர், எம்ஜிஆருடைய மடியில் தலை வைத்து சிவாஜியோட கொடியில் தலை செய்வி இப்படி வந்து பாலச்சந்திரால் வந்து இது ரஃப் டைமண்ட் இனம் கண்டுபிடிச்சி எடுத்து அம்மளுடைய அந்த பட்ட தீட்டுறதுக்கு ஒரு பாலு மகேந்திரா, ஒரு பாரதிராஜா, ஒரு ஆர்சி சக்தி, ஒரு எஸ்வி முத்தராமன் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வைரத்தை பட்ட தீட்டி அது ஒரு ஸ்டேஜில் கொடுத்து இன்றைக்கி ஒரு கோகினூர் வைரமாக நிற்க வச்சுருக்குறாங்க.
அது ஒன்று. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபடாஃபட் எது, அதாவது கமல்ஹாசனுக்கு ப்ரொமோஷன்ஸ் அவர் தேடி போனார், ரஜினிகாந்துக்கு ப்ரொமோஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இந்த ப்ரொமோஷன்ஸ் வேறு வெயிட்டிங் ஃபார் ரஜினிகாந்த் சார். நீங்கள் நல்லா அவர் வளர்ச்சி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ட்ரூ ட்ரூ. எந்த சேரையும் தேடி வர அலையில் சேரை கொண்டு வந்து அவருக்கு போட்டாங்க. அப்படி ரஜினிகாந்துடைய ஓவர் நைட்டு க்ரோத்து. முத்து படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்குது, ரவிக்குமார் படம். அப்போ நான் மைசூருக்கு ஒரு வேலையாக போனேன். போய் இந்த ரமேஷ் கண்ணா தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். பண்ணி முடிச்சுட்டு ஏதோ ரஜினி வேலையாக தான் போனேன். போய் ஒன்று சாயந்தரம் போயிட்டு எனக்கு ஈவினிங் ஃப்ளைட்டு சார், நான் போகிறேன் சாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கண்ணா வந்து, ஏப்பா அந்த ஆள் சாப்பிட்டு கொஞ்சம் யார்பேட் ரமேஷ் கண்ணா எப்படி, ரமேஷ் கண்ணா வந்து ஜெய்சங்கர் மாதிரி ஒரு நிமிஷம் பழகினாலும் ஒரு வருஷம் பழகிற மாதிரி உள்ளே இறங்கிட்ட உடனே வாயா போயிட்டார், உடனே வடா போடண்டுவார். ஜெய்சங்கரும் ரமேஷ் கண்ணாவும் ஒருத்தரோட ஒரு நாள் பழகினாக்கா ஒரு ஜென்மம் பழகின மாதிரியா இறங்கி வந்துடுவாங்க. யோ எங்கேயா போகிற நீ, ஊருக்கு போகிறேன். அல்ல முடியாது, உன்னை மேக்கப் போட்டு ட்ரெஸ் போட்டு பக்கத்தில் உன்னை நிற்க வச்சுருந்தான் எழுப்பணும்னு சொல்லியிருக்கான் அந்த ஆள் கட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டில் கிட்டே பத்துன்னுக்கிறார். என்ன பண்ணுவேன்னா, ஓ என்ன என் விளையாடு என்ன ஊருக்கு போகிறேன் யானை, இல்லை இல்லை அப்புறம் ரவிக்குமார் சார் வந்தார், இல்லை சின்ன வேஷங்கிறது உன்னை தான் போட சொல்லியிருக்காரு, வேறு யாரும் வாடனானே இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த முத்து படத்தில் முதல்ல அந்த துபாஷ்னு ஒரு கேரக்டர் வரும் தெரியுங்களா, காதில் கடுக்கம் போட்டு ஒரு தடியாக ஒரு கேரக்டர் வந்து நான் தான். அப்புறம் எனக்கு ட்ரெஸ் போட்டு கொண்டு நிற்க வச்சாங்க. ஜெயராம பக்கத்தில் சார் சார் அப்படி எந்திரிச்சு அதான் ரஜினி சார் ஒரு சிரிப்பு சிரிப்பு இல்லை அப்படின்ட்டு அப்படியே தோளில் கை போட்டு நேராக ஸ்பாட்டு கொண்டு மேக்கப்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை டச்சப்லாம் பண்ணிட்டு முதல் ஷாட்டு துபாஷ் அப்படின்னு வரும் அந்த கேரக்டர், துபாஷ் கேரக்டர் எனக்கு. அப்புறம் ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ண அந்த படத்தில் மைசூர் லலிதமலை பேலஸ்லேருந்து கிளம்பும்போது சுந்தமூர்த்தி மேனேஜர் சும்மா சும்மா போகக்கூடாதுமான்னு ஒரு சின்ன கவரை கொடுத்தான். சரி ரஜினி கை மூலமாகவே வாங்கலாமேன்னு அதுக்கு முன்பே ரஜினி சார்கிட்ட கொடுத்து என்னான்னு கேட்டார். எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க சாருன்னு வச்சுக்கொண்டார். அதை தொட்டு பார்த்தே அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டார் சார். அப்போல்லாம் இந்த 500 ரூபா 200 ரூபா நோட்லாம் கிடையாது. தொட்டு பார்த்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு சுந்தரமூர்த்தி கூப்பிட்டு எவ்வளோ கொடுத்துருக்குற வடிவலுக்குன்னு கேட்டிருக்காரு. அவரும் டெவலாக் இவன் என்கிட்ட வந்து நான் ரஜினிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியானோ, நான் ஏன் ரஜினி சார் கையால் வாங்கினேன் நல்லா இருந்து கவர் அவர்கிட்ட கொடுத்தா தொட்டு பார்த்தே கண்டுபிடிச்சிருக்காரு என்னன்னு சொல்லிட்டு நான் ஏன் ஐயா பண்ணுறதுன்னு ஒரு 5000 ரூபீஸ் கொடுத்தாங்க. முதல்ல 2500 கொடுத்தான், அப்புறம் 5000 நான் கொடுத்தான். அப்புறம் வந்து அப்புறம் 2-3 வருஷம் பொறுத்து விட்டல் என்கிட்ட ஒரு நாள் பார்த்தியா, அப்போ ரஜினி சார் உன்னை பற்றி கேட்டார், ஏப்பா படத்துலலாம் நடிக்க சொன்னால் ஏன் நடிக்க மாட்டேன்ற, ஒரு படத்தோட வண்டியே நீ ஃபர்தராக ட்ரை பண்ணுப்பா, உனக்கு நல்ல பாடி லாங்குவேஜ் இருக்குது, உன்னுடைய இதுக்கு பண்ணலான்னு ஒரு சொல்கிறாரு, ஏன் சும்மா ஊரை சுற்றிங்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் தான் இப்போ சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிக்க ஆரம்பித்து, இப்போ ஒரு இந்த கோபி பூமிகா அந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர், நல்ல கேரக்டர், அது முழுக்க முழுக்க அந்த டைரக்டருடைய சாய்ஸ் தான். அப்புறம் அவர் தான் இந்த மணிரத்னத்தினுடைய நவரசம் அதில் ஒன்று பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ சின்ன சின்ன வெப்சீரியல் ஏவிஎம் முந்தினும் ஏவிஎம் வெப்சீரியலில் போய் பண்ணிட்டு வந்தேன். அது வரைக்கும் ஒரு இது வரைக்கும் ஒரு 15-20 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆக இந்த நடிப்புக்கெல்லாம் வித்துட்ட ஒரு ரஜினிகாந்த் ஏதான், அதான் நான் டேரக்டர் சொன்னேன் சார், கேமராக்கு பின்னாடி 45-50 வருஷம் இருந்துட்டேன் சார், அதனால் எனக்கு பயமே இல்லை. பட் இந்த கேமராக்கு முன்னாடி இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் கை காலெலாம் உதுரமா இல்லையா, அந்த உதரெலாம் அடங்கி போச்சு, அதனால தான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ சில கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரஜினிகாந்தோட உங்களுக்கு அந்த அளவுக்கு நெருக்கம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது சார், அவர் யாரையுமே ஒரு கணத்தில் ஒரு க்ஷணத்தில் இடம் போட்டுருவார் சார். அந்த கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு, ஒரு க்ஷணத்தில் ஒருத்தனுடைய ப்ளஸ் மைனஸ்லாம் இடம் போட்டுருவார். பாஷா படத்தில் நான் வந்து ரகுவரனுக்கு டேட் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது பாஷா படத்தில் போட சொல்லி ரஜினி சார் தான் ஆரம்ப இருப்பங்கிட்ட ப்ரெஸ் பண்ணுறாரு ரகுவரனை போட சொல்லி. ஆமாம், அந்த சைடு ரகுவரனை போட்டு எங்களால் வேலை வாங்க முடியாதுன்னு ப்ரெஷர். அப்போது இல்லை போடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னும்போது யாரோ அவர் காதில் ஓதியிருக்காங்க, வடிவேல் ஒருத்தர் ரகுவரனுக்கு டேட்டு பார்க்குறாரு, அவர் கூடவே வராரு கூடவே போகிறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது, பர்ஃபெக்டாக ஷூட்டிங் நடக்குதுன்னு அவர் காதில் போட்டிருக்காங்க. அப்போ அந்த பாஷா ஷூட்டிங்கில் அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளித்தேன் அப்படின்னு அவர் நல்லா கண்ணு இருக்க பார்த்தாரு. ஒரு நாள் மத்தியானம் திடீர்னு வாமிட் எடுத்தாப்புல ரகுவரன், அதோட கண்ணெல்லாம் சேர்ந்து மயக்கம் வந்துட்டு ரகு ஒரு ரஜினி சார் வந்து முதல்ல ஒரு ரூமுக்கு அனுப்புங்க அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாரு. நேராக வந்து ரூமுக்கு வந்துட்டார். ரூமுக்கு வந்த உடனே அவர் வந்து பார்த்தார், 6 மணிக்கு கையில் குளுக்கோஸ் ஓடிட்டுருக்குது, மாத்திரெல்லாம் கொடுத்துருக்காரு. யார் டாக்டர்னு கேட்டார், நான் தான் சார் டாக்டர்ன்னு. ஏன்னா ரகுவரன் வரும்போது அதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அப்படியா, நான் தான் சார் ஐவி கொடுத்தேன் வாங்கிட்டு வந்து. ஐவி கொடுத்தேன்,
இல்லை சார், அது ஒன்றும் வெயில் எடுத்து கொடுக்க வேண்டியது, அது ஒன்றும் பெரிய ப்ராக்டிஸ் கிடையாது அப்படின்ட்டு. வெரி குட். அதில் அவருக்கு அடுத்த நாள் காத்தால ஷூட்டிங்க்கு போய் 7:30 நின்றுட்டோம். அதெல்லாம் அவருக்கு ரொம்ப மேலே ரொம்ப இருந்தது. அடுத்தது மூத்து படத்தில் பண்ணும்போது கூடவே இருக்கு சொல்லாத. ரஜினி எப்போவுமே அந்த ஒரு லைட்மேனுக்கு வேஷம் போடுவார். ஒரு பேண்டு வாசிக்கணும், ஒரு மியூசிக் வச்சு உங்களுக்கு தருப்பான், லைட்மேன் கொடுக்குற அவருக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் ஜோக்கெல்லாம் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப விளையாட்டு. அது இவருக்கு அந்த வேஷம் போடு, இவனுக்கு அந்த வேஷம் போடுன்றதெல்லாம் அவருக்கு ஒரு விளையாட்டு. யார் யாருக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பார் கமல் சார், பட் ரஜினி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிக மிக டவுன் டு எர்த். பர்டிகுலராக பாஷா ஷூட்டிங்கில் கமல்ஹாசனுக்கு இந்த காண்டாக்ட் லென்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னதே அவர் தான். ஒரு ப்ரௌன் கலர் காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருப்பார் கமல்ஹாசன் ரகுவரன். ஆமாம், ரகுவரனுக்கு அந்த ப்ரௌன் கிளாஸ் போடுன்னு சொன்னதே ரஜினி தான். ஒரு வித்தியாசமாக இருக்கும்ட்டு. ரகுவரனோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார், ரகுவரனை போட்டு ஒரு படம் ஆரம்பித்தேன் சார். அந்த அம்மா பத்மினியோட பிரதர் சார் டாக்டர் இருக்கா, அந்த அம்மா சோபனாவையும் படிகள்னு ஒரு சப்ஜெக்ட் நான் விலைக்கு வாங்கி வச்சுருந்தேன். சித்ரலை ஒய்ஃபு, அதை ரகுவரனையும் அந்த பொண்ணையும் போட்டு படம் ஆரம்பித்தேன். ராஜசேகர் தான் டைரக்ஷனு. பாதி படத்தில் நின்றுச்சு ரகுவரனுடைய பிரச்சனையினால அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டேன். என்ன பிரச்சனை? இதுதான் அஸ்யூஷுவல் தான், வரமாட்டார், வருவார், கதையாக கேட்பார், மாற்று கற்று சொல்லி தான் பேஜா ராசன் முடியாதுன்ட்டாரு. அதில் ரகுவனுடைய அப்பாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். டெய்லி சந்திக்கிற அளவுக்கு வந்தவுடனே அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ரகுவரனுக்கு வந்து டேட் இல்லாத படம் இல்லாமல் வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணி என்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லும்போது, நான் ரகுவரனை அழைத்து கொண்டு பாம் குரோவ் ஹோட்டலுக்கு வந்து 101 ரூம் போட்டு 1.5 வருஷம் அந்த ரூமில் ரகுவரனை வச்சுருக்கேன். ரூம் ஹோட்டல்லையே வாடகை கொடுத்து 1.5 வருஷம் பாம்புரோ 101 அந்த கடைசி லாஸ்ட் ரூம். அது ஏன் அந்த கடைசி ரூம் போட்டேன்னா, ரிசப்ஷன் வழியாக போய் போகிறதுக்கு சில நேரங்களில் சங்கடமாக இருக்கும். அதனால 101 அந்த சேவ் தேதி உள்ள முடிச்சா 101 போயிடலாம். இதுக்காக 101 செலக்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 9-10 மாதம் படங்களே இல்லாமல் பாம்புரோலையே இருந்தார். அதுக்கப்புறம் அந்த மொதல் படம் கேப்டன் சௌத்ரி. இது அப்போ நெப்போலியனை போட்டாங்க. அப்போ நெப்போலியன் சாருக்கும் சரத்குமார் சாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ சரத்குமார் சொன்னார் ரகுவரனை போடுங்கன்ட்டு. அப்போ கேப்டனில் சௌத்ரி என்னை கூட்டமிச்சு கேட்டார், இல்லை சார் நீங்கள் போடுங்க, நான் கூடவே என்று பண்ணுறேன்ட்டு. கோடி ராமகிருஷ்ணன் டைரக்டர் லாங்குவேஜ், அதில் ரமேஷ் கண்ணா அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆமாம், அதில் போட்டு அந்த படத்தில் போட்டாங்க. பெர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மலவங்கள அரண்மனை காவலன் இல்லம்ம முரளி ரெகுலராக படங்கள்லாம் வர ஆரம்பிச்சு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேண்டாம், இந்த வண்டி ஓட ஆரம்பிச்சிச்சு, நம்ம இதுக்கு மேலே தள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விலகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில சமாச்சாரங்கள்லாம் நடந்து அவர் ஒரு நாள் நான் போனேன், இல்லை வாஜார கச்சேரி முடிஞ்சு போச்சுன்னாரு. ரகுவர என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டேன். இல்லை எனக்கு டைம் இருந்தது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னாரு. முன்னாடியே சொன்னாங்க. ஆமாம் சார். அப்புறம் சார், ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணத்துக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு வார்னிங் கிடைக்கும் சார், யூ ஆர் கோயிங் டு டை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணத்துக்கு முன்னால் 100% ஒரு வார்னிங், ஒன்று சின்ன வார்னிங் சொன்னார். இது மாதிரி என்ன எல்லாம் மேத் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, அங்கே உயிர் போயிடுச்சு. கொண்டு வந்து சபை பெட்டிக்குள்ளே உடம்ப வைக்க முடியல சார், அதை நீட்டு. அவன் அவ்வளோ ஹைட் இல்லை. அப்புறம் காலை மடித்து, இந்த காலை மடித்து நான் தான் கையை விட்டு மடித்து வச்சு உட்கார வச்சு கொண்டு போய் கிரிமேட்டோம். அதில் அந்த ரகுவரனுடைய கால்ஷீட் ஹேண்டில் பண்ணி 2-3 படத்தில் நான் இருந்ததில் ரஜினி சார். அது மட்டும் இல்லை, ஒருத்தரோட பழக ஆரம்பித்தாலே ரஜினி ஈஸியாக கிராஸ் பண்ணிவிடாரு இவன் யார் என்னன்ட்டு. ரகுவரன் ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் சார். இன்றைக்கு கூட சொல்கிறோம் சார், ரகுவரனுக்கும் பிரகாஷ் ராஜையும் எக்ஸல் பண்ணது இன்றைக்கி ஆர்டிஸ்ட்டே கிடையாது சார். யாருமே ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம் சார். எப்படி கேபிஎஸ் சுந்தரம்மாளுடைய வாய்ஸை யாரும் டச் பண்ண முடியாதோ, அது மாதிரி இவங்களுடைய ஆக்ஷன் எண்டு யாரெல்லாம் டச் பண்ண முடியாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு வைப்ரேஷன் சார். நீங்கள் இருந்தபோது கூட அவரை கரெக்ட் பண்ண முடியலையா? காட்சி முடியாது சார். உழவுற அளவுக்கு தான் சார் உழைக்க முடியும். அப்புறம் டக்குன்னு உடைஞ்சிடும் சார். அது உடையும் போது நான் போயிட்டேன். அவருக்கு சில சிநேகிதங்கள், சில ஃப்ரெண்ட்ஷிப்புகள்லாம் வந்து அப்போ கூட நம்ம ஒரு பிஆர்ஓ வந்து கூட சொன்னார் சார், வேணாம் சார் வடிவேல் சார் வேலையை நின்றுட போகிறார் போல தெரியுது, வேண்டாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னார். அவருக்கு இல்லை நானே பார்த்துக்கோன்னு ஒரு நம்பிக்கை வந்தது சார். அந்த நம்பிக்கை எப்போ வந்துடுச்சோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். நான் வந்த பிறகு கூட 4-5 படங்கள், நிறைய படங்கள், பெரிய படங்கள்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணார். பட் பர்சனல் கேரக்டர் இல்லை, அதை கட் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியல. நேரத்தில் எந்திரிக்க மாட்டார், ஃபுட் ஹேபிட்ஸு, ட்ரிங்க்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு கண்ணாபண்ணம் பண்ணி. பட் அது அற்புதமான ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். அதுதான் கோடி ராமகிருஷ்ணன் சொன்னார்,
கரெக்டாக ஆக்ட் பண்ணோம்னு தெரிஞ்சாக்க நான் இவன் தெலுங்கு ஃபீல்டில் ஒரு வருஷத்துக்கு 4 படம் கொடுப்பேன்னு. அதுக்கப்புறம் அதன் மூலமாக தான் எனக்கு ரஜினி சார் நல்ல பழக்கம்னார். உங்களுடைய பேச்சில் அடிக்கடி நீங்கள் ஜெய்சங்கரை பற்றி குறிப்பிட்டீங்க, ஜெய்சங்கரோட உங்களுக்கு எப்படி இருந்தது பழக்கம் சார்? அவர் வந்து மனிதர்கள் மாணிக்கமாக என்னன்னு தெரியாது, பட் நடிகர்கள் ஒரு மாணிக்கம் சார். இன்றைக்கி ஜாக்பாட் சீனிவாசன், ரேவதி கம்பெனி சேதுராம, உதிரிப்புக்கள் பாலகிருஷ்ணன், எத்தனை பேர் புடிசாகியிருக்கிறாரு. மாட தேட்டர்ஸை நொடுங்கி போன போது என்னை வச்சு படம் எடுக்கும் ஹீரோக்கள் அங்கே வந்தால் தான் நான் காசு தருவேன்னு சொல்லிட்டு மாட தேட்டர்ஸை தூக்கி விட்டார் சார். காலையில் நீங்கள் இத்தனைக்கும் 10 மணிக்கு தான் ஷூட்டிங்க்கு வருவார், மைனஸ் பாயிண்டே கிடையாது. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளே ஒரு 10-12 பேர் வந்துருப்பாங்க. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, தானம் பண்ணுறதில், ஹெல்ப் பண்ணுறதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. கால் ஷீட் கொடுக்குறதில்ல, பணம் வரலையா விட்றையா பரவாயில்ல அடுத்த படம் பண்ணிக்கலாம்யா. ஆர்டாஸ் கிருஷ்ணா அவங்களுக்கு விளம்பரம் கொடுக்க சொன்னால் அவனுக்கு விளம்பரம் கொடுக்க பணம் இல்லையா, நீ ஒரு விளம்பரம் கூடியா நான் பார்த்துக்கலாம், விளம்பரத்தை பண்ணி கொடுப்பார். கால் ஷீட் கொடுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஆர்டிஸ்ட்க்கு டேட் வாங்கி கொடுப்பாரு. ப்ரொடியூசர்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் டேட் ரிக்வஸ்ட் பண்ணி கொடுப்பாரு, இல்லைன்னா இது மாதிரி பண்ணுவார். பிலகரி எல்லாம் இவர் தான் ப்ரொடியூசர் ஆகினார். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 8-9 பேர் ப்ரொடியூசர் ஆகியிருக்கிறார் இவர் பீக் பீரியடில். தமிழ் சினிமாவுடைய பொற்காலம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? 85க்கு முன்னாடி சார், 85க்கு அப்புறம் மேல். சினிமாவை பல இடங்களாக நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ உள்ள சினிமா எப்படி இருக்குது? இப்போ சினிமாவே இல்லையா சார், 2 எழுத்து குறைஞ்சி போச்சு. சினி தான் இது மாவே இல்லை சார். தயாரிப்பாளர்கள் வந்து விட்டில் பூச்சி மாதிரி சார், திருப்பி திருப்பி வந்து நெருப்பு சுற்றியே வந்து இருப்பாங்க. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.